Hi guys, welcome. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரே ரெய்னி சீசனா இருக்கறனால நைட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நைட் டின்னருக்கு வந்து நான் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்பைசிக்கு வந்து நான் சில்லி சாஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில்லி சாஸ்க்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் மிளகாயும் தக்காளியும் போட்டு நல்லா ஒரு 15 minutes ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் அதை தண்ணியிலேருந்து வடிகட்டி அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கடையில் நான் 1 cup வந்து பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சுட்டேன். அதை ரெண்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்க போகிறேன். கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் கேப்சிகம், இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்க டைம்லேயே நான் வந்து சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டேன். இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அரிசியும் போட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா தலதலன்னு கொதிக்கணும். இந்த அரிசியில் வந்து நான் கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லா சூப்பராக கொதித்து சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அந்த மிளகாயும் தக்காளியும் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணதோடையே கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண சாஸை வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வணக்கி சாஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்காக நான் அந்த பூண்டையும் இஞ்சியையும் நான் ஆயில் ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரையும் நான் வணக்கிக்கிறேன். வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண அந்த சாஸ் எடுத்து நம்ம இதில் ஊற்றி நல்லா ஒரு 15 minutes கிட்ட நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதோட பச்சை வாசம் போய் நல்லா அந்த சில்லி சாஸ் மாதிரி நமக்கு கிடைச்சிரும். நீங்கள் டைரெக்டாக சில்லி சாஸ் வந்து ஷாப்லேயே பர்ச்சேஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிரைண்ட் பண்ண பியூரி வந்து இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ சில்லி சாஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே நான் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நான் ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். இதுதான் ரெடி பண்ண சாஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸில் அகெயின் கொஞ்சமாக பூண்டு இஞ்சியும் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த சாஸுக்கும் தேவைப்படும், இதுக்கும் தேவைப்படும். ஸோ கட் பண்ணி வச்ச இஞ்சியும் பூண்டையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், சாரி வணக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு இந்த ஆயிலே நான் நல்லா வணக்கிக்க போகிறேன். ஒரு 10 to 15 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்குனீங்க அப்படின்னா காயும் ஓரளவு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி சாஸை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மட்டும் நீங்கள் வணக்குனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலரே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நைட்டு டின்னருக்கு தேவையான ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டின்னரும் ஸ்பைஸியாக டேஸ்டியாக சாப்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்தது ஃப்ரைட் ரைஸு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you on next video. Bye guys!